Gurriers in the Nama family. மக்களவைத் தேர்தலுக்கு ஒரு மாதமே உள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வரும் ஏப்ரல் 19 தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை மாநில தேர்தல் அதிகாரிகள் முழுவீச்சில் செய்து வருகின்றனர். இதற்கிடையே தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணிகளில் அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்தி வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. வரும் 27 தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என்றும் அந்தந்த தொகுதிகளில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர்களின் அலுவலகங்களுக்கு சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்கல் செய்யப்படும் வேட்புமனுக்கள் 28 தேதி பரிசீலிக்கப்படும் என்றும் வேட்புமனுக்களை 30 தேதிக்குள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நாட்களில் காலை 11 முதல் மாலை 3 வரை மட்டுமே வேட்புமனுவை தாக்கல் செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யும்போது தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்தில் இருந்து 100 மீட்டருக்குள் 2 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் வேட்பாளருடன் சேர்த்து 5 மட்டுமே அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய மாலை 3 பின் வந்தால் அலுவலக வளாகத்தில் ஒருவருக்கும் அனுமதியில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 19 தேதி பதிவாகும் வாக்குகள் வரும் ஜூன் 4 தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன.